ஓம் சாந்தி. 3/7/2021 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, இப்போது நீங்கள் புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும். இந்த துக்கத்தின் நாட்கள் நிறைவடைந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே பழைய முடிந்து போன விஷயங்களை மறந்துவிடுங்கள். கேள்வி: கர்மயோகி குழந்தைகளாகிய நீங்கள் எத்தகைய பயிற்சியை நிரந்தரமாக செய்ய வேண்டும்? பதில்: இப்போது சரீர நிர்வாகத்திற்காக தேகத்தில் வரலாம், அவ்வப்போது ஆத்ம உணர்வுடையவராக ஆக வேண்டும். தேகத்தின் நினைவில்லாமல் கர்மம் செய்ய முடியாது. ஆகவே தேக உணர்வில் வந்து கர்மம் செய்யுங்கள், பிறகு ஆத்மாபிமானி ஆவதற்கு பயிற்சி செய்யுங்கள். இப்படிப்பட்ட பயிற்சியை குழந்தைகளாகி உங்களை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. பாடல்: விழித்தெழுங்கள் மணப்பெண்களே, விழித்தெழுங்கள். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள், இந்த பாடலை கேட்டீர்கள். நீங்கள் இப்போது விழித்தெழுந்து விட்டீர்கள். நாடகத்தின் ரகசியத்தை கூட புரிந்து கொண்டீர்கள். பக்தி மார்க்கம் முடிவடைந்து விட்டது. நீங்கள் உங்களுடைய முடிந்து போன 84 பிறவிகளின் வரலாற்றை அறிகிறீர்கள். யார் அதிகமாக பக்தி செய்தார்களோ அவர்களுக்கு நிச்சயம் அதிகமான பலன் கிடைக்கும். அப்போது இந்த லக்ஷ்மி நாராயணரை போன்று உயர்ந்த பதவியை பெறுவார்கள். ஆத்மா அபிமானியாக இருக்க வேண்டும். சரீர நிர்வாகத்திற்காக தேக உணர்வில் வர வேண்டும். பாபா சொல்கிறார், கர்மம் செய்தாலும் தன்னுடைய மனவாளனை நினைக்க வேண்டும். நினைவின் மூலம் ஆஸ்தி கிடைக்கிறது, பாவங்கள் அழிகின்றன. இதை யாரும் புரிய வைக்கவில்லை. ஆனால் நீங்கள் வீட்டிற்கு செல்வதற்கு வழி கிடைத்து விட்டது என்று புரிந்து கொள்கிறீர்கள். நம்முடைய வீட்டிற்கு சென்று பிறகு ராஜாங்கத்திற்கு வருவீர்கள். ஆகவே பாபா சொல்கிறார், ஓ ஆத்மாக்களே, விழித்தெழுங்கள். இப்போது உங்களுக்கு ஞானத்தின் 3வது கண் கிடைத்திருக்கிறது. நீங்கள் முழு உலகின் வரலாறு புவியியலை பற்றி நன்றாக தெரிந்துவிட்டீர்கள். இந்த சிருஷ்டி சக்கரத்தை புத்தியில் வைக்க வேண்டும். ஆத்மா உணர்வுடையவராக நிச்சயமாக வேண்டும். வீட்டில் இருந்தாலும் தாமரை மலருக்கு சமமாக மாற வேண்டும். இப்போது அனைவரும் திரும்பி போக வேண்டும். மகாபாரத போர் கூட எதிரில் நிற்கிறது. ஆனால் பாரதமோ அழிவற்ற கண்டம். பாபா அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் என்றால் குழந்தைகளுக்கும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். அப்பா மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்ய வேண்டும். இப்பொழுது பாபா இந்த ஞானத்தை குழந்தைகளுக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். சத்தியுகத்தில் ஆத்மாவினுடைய ஞானம் இருக்கின்றது. ஆத்மாக்களாகிய நாம் இந்த உடலை விட்டு இன்னொரு உடலை எடுப்போம் என்ற நினைவிருக்கிறது. இது ஆன்மீக ஞானமாகும். அங்கு யாரும் பரமாத்மாவை நினைவு செய்வதில்லை. நீங்கள் அறியாமையின் துக்கத்திலிருந்து விழித்துள்ளீர்கள். அனைத்து மணப்பெண்களுக்கும் மணவாளன் ஒரே ஒரு பாபாவார். நான் உங்களுடைய தந்தை, மணவாளன், குருவிற்கெல்லாம் குரு, சுப்ரீம் டீச்சர் என பாபா கூறுகின்றார். பாபா சொல்கிறார், உங்களுக்கு உலகத்தின் ராஜ்ய பதவியை தருவதற்காக நான் வந்துள்ளேன். நீங்கள் இங்கு லக்ஷ்மி நாராயணன் ஆவதற்காகத்தான் வந்துள்ளீர்கள். அனைவரும் நாங்கள் சூரிய வம்சிகள் ஆவோம் என்று கூறுகின்றீர்கள். நாங்கள் லக்ஷ்மி நாராயணனைப் போல் ஆவதற்காக வந்துள்ளோம் என்று கூறுகின்றீர்களே, உங்களை நீங்கள் சோதனை செய்து பாருங்கள். நம்முடைய மம்மா பாபா இந்த நேரத்தில் பிரம்மா சரஸ்வதி என நீங்கள் அறிவீர்கள். அடுத்த பிறவியில் லக்ஷ்மி நாராயணன் ஆவார்கள்.
நாம் அனைவரும் பிரம்மா குமார் குமாரியாவும் உங்களுடைய நினைவு சின்னமான தில்வாடா கோவில் மிகவும் அர்த்தத்துடன் இருக்கிறது. ஆனால் இதை நீங்கள்தான் புரிய வைக்க முடியும். நாம் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் அத்தைய ராஜ்யத்தை. ராஜயோகத்தினால் ஸ்ரீமத் படே பாரதத்தை சொர்க்கமாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என நீங்கள் அறிகிறீர்கள். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக ஞானம் மற்றும் யோகத்தின் மீது முழு கவனம் வைக்க வேண்டும். கேட்கும்போது மிகவும் சாந்தமாக ஒரு முகத்துடன் அமர வேண்டும். கர்மயோகியாகவும் ஆக வேண்டும். இரண்டாவது, பாபா வீட்டிற்கு செல்வதற்கான வழியை காண்பித்திருக்கிறார். அதை அனைவருக்கும் தெரிய வைக்க வேண்டும். சுய தரிசன சக்கரதாரி ஆவதன் கூடவே ஞான சங்கையும் ஊத வேண்டும். வரதானம், ஒரு தந்தையை தவிர வேறு யாருமில்லை என்ற இந்த பாடத்தின் நினைவின் மூலம் ஏக்ர ஸ்திதியை உருவாக்கக்கூடிய சிரேஷ்டமான ஆத்மா ஆகுக. விளக்கம், ஒரு தந்தையை தவிர வேறு யாருமில்லை என்ற இந்த பாடம் நிரந்தரமாக நினைவில் இருந்ததென்றால் ஸ்திதி ஏக்ரஸாகிவிடும். ஏனெனில் அனைத்து ஞானமும் கிடைத்துவிட்டது. அநேக ஞான கருத்துக்கள் இருக்கின்றன. பாயிண்ட்டுகள் இருக்கும் போதிலும், பாயிண்ட் ரூபத்தில் இருக்க வேண்டும். ஞான கருத்துக்கள் இருந்த போதிலும் அதை சொரூபத்தில் கொண்டு வர வேண்டும். அதாவது புள்ளி ரூபமாக ஆக வேண்டும். எப்பொழுதாவது ஏதாவது ஒன்று கீழே இழுத்து கொண்டிருக்கிறது என்றால் அந்த நேரத்தில் இந்த நிலையில் இருப்பதுவே அதிசயமாகும். சில நேரம் பிரச்சனை கீழே இழுக்கும். சில நேரம் யாராவது மனிதர், சில நேரம் ஏதாவது ஒரு பொருள், சில நேரம் வாயுமண்டலம். இது இருக்கத்தான் செய்யும். ஆனால் நொடியில் இந்த அனைத்து விஸ்தாரமும் சமாப்தியாகி ஏக்ர ஸ்திதி உருவாகிவிட வேண்டும். அப்பொழுதே சிரேஷ்ட ஆத்மா பவா என்ற வரதானம் பெற்ற வரதானி என்று கூற முடியும். ஸ்லோகன், ஞானத்தின் சக்தியை தாரணை செய்யுங்கள். அப்போது தடைகள் போரிடுவதற்கு பதிலாக தோல்வியடைந்துவிடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.